தன் மீது அனுதாபத்தை தேடவும் முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவும் முதலமைச்சர் பேச்சும் கடிதமும் உள்ளது என மக்கள் கருதுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இப்போ முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனிலே அக்கறையோடு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர் கடந்த செந்தில் பாலாஜியினுடைய அந்த நிகழ்வு, அமலாக்கத்துறையினுடைய விசாரணை, அதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிற பதற்றம், அந்த பதற்றத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற நடுக்கமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஐந்தாண்டு ஆட்சி காலத்தினுடைய ஆயுள் காலத்தை இரண்டாண்டுகளிலே இன்றைக்கு எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது? இதை அவர் பிறர் மீது அந்த பழியை சுமத்திவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன் மீது அனுதாபத்தை, தன்னுக்கும் தன் அரசுக்கும் தன் கட்சிக்கும் அனுதாபத்தை தேடுகிற ஒரு முயற்சியிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரா என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய முதலமைச்சர் திருமண விழாவில் பேசிய பேச்சினுடைய பிரதி. செத்தப்பையில நாரப்பையில வாழ முடியுங்க, கையை எங்கள வச்ச இந்த நாத்தன் நார தூரப்பலை.